மாதிரி ஒரு மோட்டர் இதுவாக இருக்கக்கூடாது. நல்லா இருக்கும். படத்தில் காட்டின விஷயங்கள் இப்போ ரியாலிட்டியில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையில் நடந்து தான் இருக்கு. இந்த படம் நடிச்சவங்களை எப்படி நடிச்சு நல்லா நடிச்சுக்கிறேன். நல்லா இருக்கு, போர் அடிக்காமல் இருக்குது. அவ்வளோதான். யாரோட ஆக்டிங் நான் பிடிச்சிருந்தது படத்தில்? எல்லாரும் ஆக்டிங்கே நல்லா தான் பிடிச்சிருக்கு. என்ன ஏதாவது கருத்து ஏதாவது சொல்ல வராங்களா இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? கருத்து என்ன, யாரும் ஏமாறக்கூடாது. லேடிஸுங்க இந்த ஃபேமிலியை வச்சு இப்படி டுப்பாக்கோருங்க வச்சு ஏமாற்றி ஃபேமிலி வந்து கருத்து சொல்கிறாங்க, யாரையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு. நல்லாயிருக்கு, கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? ஆ சூப்பர், போர் அடிக்கலை. எனக்கு பொறுமையில்லாத நானும் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு வரேன். நான் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். நான் படிக்காத பக்கம் தான் பார்த்துட்டு வரேன். படம் வந்து டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பொள்ளாச்சியுடைய சம்பவத்தை தான் ஒரு படம் எடுத்திருக்காங்க. இது பார்க்க வேண்டிய படம். பெண்கள் விழிப்புணர்வு நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், படிக்கிற வந்து மக்கள் பொதுமக்கள்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், பார்க்குறவங்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்காம எப்படிலாம் நடந்துக்கணுன்றதை தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. மறைமுகமாக சொல்லியிருக்காங்களா இல்லை ஓப்பனாக எல்லாத்தையும்? இல்லை மறைமுகமாக தான் இருக்குது. இந்த வந்து இந்த இது வந்து இந்த சட்டத்துக்கு புறமான வந்து ஒருத்தர் வந்து ஒரு மோட்டர் பண்ணுறதுலாம் காமிக்க முடியாது. இருந்தாலும் பொள்ளாச்சியினுடைய சம்பவம் தான் இந்த படம். கரெக்டாக சொல்லித்தான், ரியாலிட்டி கரெக்டாக சொல்லித்தான். ஆ நல்லா இருக்கு சார், நல்லா சார். பரவாயில்ல. அதாவது ஒருத்தருடைய ஒரு பெண்ணை பொறுத்தவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த கதை திரும்ப இருக்காங்க. அதோட தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அக்கா வந்து பழி வாங்குற மாதிரி இந்த படம். நடிச்சவங்களே எப்படி நடிச்சிருக்காங்க? பரவாயில்ல, ஹீரோயினாக நடிக்கிறவங்க அந்த ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த வரத்துலேயாவது கொஞ்சம் நல்லா காமிங்க. ஃபேமிலியாவது பார்க்க முடியுமா? ஃபேமிலி வந்து பார்க்கலாம் சார். பொண்ணு பெற்றவங்களுக்கான படம் இது. பெண்கள் இல்லை, அதாவது வந்து அவங்க தானே வந்து இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு தவறான வழிக்கு பெண்களை எடுத்துன்னு போயிட்டாங்க. அது 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 உண்மை சம்பவம் சொல்லாமல் இல்லை. பெண்களுடைய பெண்களை வந்து ஒரு தவறான வழிக்கு எடுத்துன்னு போது நம்மளுடைய இளைஞர்கள் தான், அந்த இளைஞர்கள்லாம் வந்து இனிமேட்டு வந்து அந்த மாதிரிலாம் நடக்காமல் இந்த படத்தை பார்த்துட்டோ இல்லை பார்க்காமையோ நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி எல்லாத்தையும் நடிச்சுருந்தோம் எடுக்கணும் நல்லாத்தையும் காமிக்கிறோம். தொழிலுடைய கதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து நல்லா நீங்கள் தான் வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணும், எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. சொல்லுடைய கடமை நாங்கள் சொல்லிட்டோம். ரெண்டாவது இந்த படம் வந்து முடிஞ்சளவுக்கு சிறப்பாக எடுத்திருக்காங்க. குடும்பத்தோடு பொள்ளாச்சி அடிப்படையில் சம்பவத்தோடு தான் எடுத்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா வந்து உண்மையை பேசியிருக்காங்க, பேசியிருக்காங்க, உண்மையை பேசியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். மக்கள் வந்து வெளியில் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட மக்கள் வந்து வெளியில் வரணும். பெண்கள் வந்து முக்கியமான ஆண்கள் எவ்வளோ தான் போராடினாலும் வச்சுங்களேன், இன்றைக்கி எல்லாமே வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது. பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண் வந்து சமுதாயத்தில் முக்கியமான ஒரு பங்கு, அதான் அவங்களுடைய ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ் பற்றி எடுத்திருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா சம்பவம் சொல்கிறாங்களே அது பார்க்கும்போது எப்படி இருந்தது தியேட்டர்? இல்லை நிஜமாக நல்லா இருந்தது, யாரையும் நம்பக்கூடாது இந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரைமாக போச்சு, அதை எமோஷ்னலாக போச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் இமோஷ்னலாக இருந்துச்சு, க்ரைமாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படி தான் இருக்கணும், கேர்ள்ஸ் இருந்தால் அப்படி இருக்கணும். கொஞ்சம் ஃபேமிலி மூவி ஆ பார்க்கலாமா? இந்த படம் வந்து பொள்ளாச்சி கதை சொல்லிட்டு ஆ ரியல் ஸ்டோரின்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. ஒரு ஒரு தங்கச்சி பற்றி ஒரு ஸ்டோரி. ஓகே பார்க்கலாம். ரேட்டிங் ஒன்று தருவீங்க 10-க்கு? ஓ 10-க்கு ஒரு 8 கொடுக்கலாம். இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நிறைய சொல்லியிருக்கேன். ஆ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமா, கேர்ள்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. வேறு வெளியே யார்கிட்ட பழகக்கூடாது, இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்லி உண்மை சம்பவம் அது கரெக்டாக கொண்டு காமிச்சிருக்காங்களா படத்தில்? ஆ நல்லா தான் இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக ஃபேமிலி வந்து பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்கிறாங்கம்மா பெண்களுக்காக? அதுதான், ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது யார்கிட்டையும், பத்திரமா இருக்கணும், வெளியே போனால் அவ்வளோ யார்கிட்ட பேசக்கூடாது. அந்த மாதிரி கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி சொல்லியிருக்காங்க படத்தில் ஃபுல்லாக? ஆ கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி அவ்வளோ நான் பார்க்கல. ரேட்டிங் எவ்வளோ தெரியுங்க? 10-க்கு? 10-க்கா? 9 கொடுக்குறேன். கேர்ள்ஸ்க்காக தான் இந்த படமே. இப்போ நம்மலாம் இப்போ நீங்கள்லாம் எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது, மேபி நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து வந்து கூட இங்கே இருக்கலாம். ஸோ இங்கே இருக்கும்போது உங்களுக்கு பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அந்த கனெக்ஷன் எப்படி போகும் நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த கதையிலையும், அங்கே தங்கச்சி வேறு ஊருக்கு போவோம், படிப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க நம்புவாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஃபேமிலியாக இருக்கட்டும் அப்படி இருக்கும், அந்த மாதிரி சென்டிமெண்ட் காமிச்சு ஏமாற்றுவாங்க. அதை நம்ம பார்த்து இருந்துக்கணும், அவ்வளோதான். எல்லாம் பொண்ணுங்க சேஃபாக இருக்கணும், ப்ளீஸ் வாட்ச் தம். நிறைய சாங் போட்டு கட்டியாக்காம ரெண்டே சாங்ல முடிச்சிட்டாரு. ஒரு சாங் செம்மையா இருக்கு, வைரமுத்து சார் எழுதின பாட்டு, இன்னொரு பாட்டும் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. அது சரக்கு சாங் சூப்பர். அதுதான் சொன்னது, சரக்கு பாட்டு இருக்கு, அது வைரமுத்து சார் தான் நமக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒரு தப்பான விஷயம் மெசேஜ்.
ஸ்டேஜ். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ண பாட்டு. மோடி குடிக்காரங்க ப்ளீஸ் வந்து பாருங்க, ஏன்னா குடி குடிக்கக்கூடாது, குடி எவ்வளோ கேடுன்னு அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க, வந்து பாருங்க. கண்டென்ட் இஸ் மெயின்லி அபவுட் த அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ் ஃபார் எ கேர்ள்ஸ், ஸ்பெஷலி ஃபார் எ கேர்ள்ஸ், பிகாஸ் வென் எவ்ரி ஹோம், எவ்ரி ஃபேமிலிஸ் இன் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ இன்னசென்ட் கேர்ள் விச் இஸ் ரியலி கெட்டிங் பிட்ரேட் ஃப்ரம் த திஸ் கைண்ட் ஆஃப் அ கைஸ். அண்ட் நவ டேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ கேசஸ் ஆர் ஸோ ஹை. ஸோ இன் திஸ் மூவி ஆக்சுவலி தே ஷோட் யூ த ஹவு டு டேக் எ போல்ட் டிசிஷன் அண்ட் ஹவு டு ஸ்டுட் அப் வித் நியூ சேலஞ்சஸ். மெயின் உமன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, தயவு செஞ்சு வந்து எல்லாருமே பாருங்க. ஸோ லவ் கிவன் சொல்லிட்டு நம்பர் கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ பார்த்து இருங்க, யார் கூப்பிட்டாலும் சீக்கிரமாக போகாதீங்க, ஏன்னா இந்த விஷயம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து பொள்ளாச்சியில் நடந்த விஷயம் தான் இது வந்து ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள் முக்கியமாக வந்து பார்க்கணும். படத்தில் வந்து அதுதான் பெண்கள் பற்றி தான் மெயினாக இருக்குது. ஸோ யா, பெண்கள் பற்றி தான் மெயினாக இருக்குது. ஸோ எல்லா விஷயத்திலும் பெண்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும், அப்புறமா வந்து தைரியமாக எல்லாமே பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒளிஞ்சு அளந்து பயப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் ரொம்ப தைரியமாக பார்க்கணும், ஃபேஸ் பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூலமாக இருந்தால் இன்னும் பெட்டர். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ பப்ளிக்கில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான் இந்த மூவியில் எடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ யாரோ போகிறீங்க அழகா இருக்கான்னு சொல்லிட்டு பசங்க நம்பர் வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க, சடனாக கூப்பிட்றாங்க, போகிறாங்க, இந்த மாதிரி மிஸ்ஸிபிள் நிறைய நடக்குது இல்லை. ஸோ அது இதான் இந்த ஜென்ரேஷன் என்ன இருக்கு அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. மியூசிக் வந்து அந்த குடிக்காத இன்னொரு சாங் சொல்லியிருக்காங்க, அது வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா இப்போ குடிச்சு எல்லாருமே ஹெல்த் இஷ்யூ, செலவு, காசு, ஃபேமிலி ப்ராப்ளம் இதுதான் நடக்குது. ஸோ சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன், நல்லா இருந்துச்சு. இல்லை அதான் கேர்ள்ஸ் அவேர்னஸ் மூவி, கேர்ள்ஸ் இந்த மாதிரி நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களே, இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட அவங்க ஐடியாலாம் ஷேர் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நடக்குங்களா? அந்த மாதிரி ஒரு மூவி தான் இது. ஆக்சுவலாக இதில் இன்ஸ்டாகிராம் காட்டில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா நம்பர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, நம்பர் வந்து கொடுத்து பேசி பழக்கப்பட்ட அந்த மாதிரி, அந்த மாதிரி நடக்குதுல நிறைய கேர்ள்ஸ்க்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஆமாம், கண்டிப்பாக ஃபியர் வரும் தான். ஐயோ, யாருக்குமே ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்பரே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் கண்டிப்பாக வரும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக கேர்ள்ஸ் வந்து பார்க்கணுக்கா. லேக் ஆகுற மாதிரி சீன்ஸ் எல்லாம், லேக் ஆகுற மாதிரி சீன்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயமும் வரும், அவங்க அந்த தப்பு பண்ணவும் மாட்டாங்க.